ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ ஆர்கானிக்கில் இருக்கிற கேயோலின் க்ளே பவுடர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வருதுங்க ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னமே எழுதியிருப்பாங்க டீட்டெயில்ஸ் என்னது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுலாமே இது வந்துட்டு ஒரு பவுட்ரு ஃபார்மில் இருக்கிற ஒரு க்ளே தான் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம் ப்ராடக்ட் அப்புறமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் இது வந்துட்டு சின்னி மிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்துட்டு கேவலின் கிளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ டூ நேம்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒயிட் பவுட்ரிஷ் கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப ஒரு சாஃப்ட்டான ஒரு க்ளே ரொம்ப லைக் நம்ம டால்காம் பவுடர் இருக்குது நம்ம நார்மலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு மாதிரி இருக்கும் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்டான ஒரு பவுடர் ரொம்ப ஹார்ஷாகவே இருக்காது ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பவுடர் ஸோ இது நீங்கள் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கிளே பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது அதுக்கப்புறமா ஈஸியாக உங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி போட்டாலே போதும் நீங்கள் இதுக்காக பெருசாக உட்காந்து அரைக்கணும் எந்த விதமான அவசியமே கிடையாது ஸோ இது அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இதில் ப்ளஸ் கேவலின் கிளே பார்த்தீங்க அப்படின்னா கொரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த கிளே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கிளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு யோகட் இருக்கு இல்லையா அதாவது தயிர் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேர் பேக் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணுங்கள் ஸோ அப்படி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உக்கா ஸ்கேப் அதுக்கு எல்லாமே வந்து டேண்ட்ரஃப் எல்லாமே போய் நல்ல ஒரு க்ளீன் ஸ்கேல்ப் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது எப்படின்னா ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் பட் இந்த பவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மையாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன தான் வந்து வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட்ன ஒயிட்னஸ் வந்து உங்கள் ஹேர்லேயோ உங்கள் ஃபேஸ்லையோ இருக்கும் ஸோ நீங்கள் நல்லாவே தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணால் மட்டும்தான் அது போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக் ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நேரம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டீஸ் ஆகட்டும் உங்கள் ஸ்கின் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ரெனூட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது பிகாஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை நல்லாவே வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கின்னுக்கு போட்டாலுமே சரி ரொம்ப ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணுங்கள் பிகாஸ் இது காய்ஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஒயிட் கேஸ்ட் மாதிரி இருக்கும் அதனால நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணுங்க அப்போதான் வந்துட்டு இதோ இது வந்துட்டு ஸ்கின்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகும் ஸோ இந்த ஒரு இது போதுங்க உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் அண்ட் டோண்டாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதோடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து நைக்கால வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா அமேசான் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்துட்டு எப்படின்னா பெஸ்ட் பிராண்ட் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இதை ரிவியூ பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளே பேக் போது உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஆயில் ஃப்ரீயாக வைக்கிறதுக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்